பழனி முருகன் கோவில் மூன்றாம் படை வீடு. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில்தான் தமிழகத்தின் முதல் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தமாக அலகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கமும் ஏற்பட்டுள்ளதாம். தானமாக பெறப்படும் பசுக்கள் கோசாலையில் வைத்து பராமரிக்கப்படுகின்றன. பசுவின் சாணம் உருண்டையாக தயார் செய்து உலர்த்தப்படும். 30 நாட்கள் கழித்து அவற்றின் மூலம் விபூதியானது தயாரிக்கப்படுகிறது. பக்தர்களால் நேர்த்தி கடனாக வழங்கப்படும் பசுக்களானது கொடைக்கானல் சாலையில் உள்ள அன்பு இல்லத்தில் பராமரிக்கப்படுகிறது. இங்கு பராமரிக்கப்படும் பசுக்களிலிருந்து பெறப்படும் பசுஞ்சாணமானது இயற்கையான முறையில் வேதிப்பொருட்களை கலக்காமல் நிழலில் உலர்த்தி உடம்பு போட்டு விபூதியாக தயார் செய்யப்படுகிறது. இங்கு பெறப்படும் விபூதியிலிருந்து 6 கால பூஜையும் தண்டவாணி சுவாமிக்கு சிரசில் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு சிரசு விபூதியாக வழங்கப்படுகிறது. விபூதியானது வேதிப்பொருட்களோ வாசனை திரவியங்களோ கலக்காமல் தயார் செய்யப்படுவதால் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வரும் பட்சத்தில் தீராத வினைகளும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக திகழ்கிறது. வாசனை திரவியங்கள் கலக்காமல் சுத்தமான முறையில் பசுமாட்டின் சாணம், அரிசி இல்லாத நெல் மூலம் விபூதி தயார் செய்யப்படுகிறது. வாசனைக்காக வெட்டிவேர் சேர்க்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். 6 கால பூஜைகளில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் பழனியில் மட்டுமே இயற்கை முறையில் விபூதி தயாரிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த விபூதியை பக்தர்கள் பயன்படுத்துவதால் உடலுக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. காவிரி செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் ப. கணேசனுடன் விஷ்ணுராஜ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.